தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்ட 43 ராமேஸ்வரம் மீனவர்கள் 31 தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. சபரிமலையில் இன்று முதல் தினமும் 60,000 பக்தர்களுக்கு அனுமதி. பக்தர்கள் நேரடியாக நெய் அபிஷேகம் செய்யலாம் எனவும் தேவஸ்தானம் போர்டு அறிவிப்பு. தமிழகத்தில் ஆற்று வளங்களை மேம்படுத்தாமல் வேளாண்மையை மேம்படுத்த முடியாது. திருப்பூரில் நடைபெற்ற விவசாயிகள் கூட்டத்தில் தண்ணீர் மனிதர் ராஜேந்திர சிங் பேச்சு. எட்டு மாதங்களுக்கு பிறகு இன்று முதல் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. ஒரே நேரத்தில் 10 பேர் மட்டுமே அனுமதிக்க ஏற்பாடு. தேனியில் ஆபத்தை விளைவிக்கும் நிலையில் உள்ள 96 பள்ளி கட்டிடங்கள் ஆட்சியரின் உத்தரவு அடிப்படையில் கட்டடங்கள் இடிக்கும் பணிகள் துவக்கம். தேனியில் நோய் தாக்குதலால் வெற்றிலை மகசூல் குறைவு. வெற்றிலை விவசாயத்திற்கு அரசு காப்பீட்டு திட்டங்களை அமல்படுத்த கோரிக்கை. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் ஹாக்கி போட்டி தமிழகம் உட்பட 6 அணிகள் காலிறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். கோவாவில் 650 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். நிர்வாகம், தனிநபர் வருமானம், தடுப்பூசி, உணவு பாதுகாப்பு, திறந்தவெளி கழிப்பிடங்கள் இல்லா நிலை ஆகியவற்றில் கோவா முன்னுதாரணமாக திகழ்கிறது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். போதைப் பொருட்கள், ஆயுத கடத்தல், கள்ள நோட்டுகள் மற்றும் ஊடுருவல் ஆகியவை உள்நாட்டு பாதுகாப்பிற்கு சவாலாக உள்ளது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் 3வது வாரத்தில் மொத்தம் 10:14 மேலவை இயங்கியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் நிலவும் சூழல் கவலை அளிக்கிறது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். டெல்லி அருகே நொய்டா விளையாட்டுத் திட்டத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக சிஏஜி அறிக்கை வெளியிட்டுள்ளது. உலக டென்னிஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை ரஷ்யாவின் ஆண்டிரே ரூப்லவ் வென்றுள்ளார். பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஐசிசி உலகக்கோப்பை தொடருக்கு இந்திய அணியின் கேப்டனாக யாஸ்துல் நியமிக்கப்பட்டுள்ளார். ISL தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் ஜாம்ஷெட்பூர் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வர மீனவர்கள் 43 பேரை வருகின்ற 31 தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்று நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 43 மீனவர்களை கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது நீதிபதி கஜநீதிபாலன் மீனவர்களை வரும் 31 தேதி வரை சிறை காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து மீனவர்கள் அனைவரும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்து தனிமைப்படுத்தி தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே ராமேஸ்வரத்தில் உள்ள அனைத்து மீனவ சங்கம் சார்பில் திட்டமிட்டபடி காலவரையற்ற வேலைநிறுத்தம் தொடர்கிறது.
கேரள அரசு மற்றும் தேவசம்போடு இணைந்து சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்காக பல தளர்வுகளை அறிவித்துள்ளது. தளர்வுகளின் அடிப்படையில் எருமேலியிலிருந்து சபரிமலை சன்னிதானம் செல்லும் 38 கிலோமீட்டர் தூரம் உள்ள பெருவழி பாதை என்ற இந்த பாரம்பரிய வனப்பாதை இன்று அதிகாலை முதல் திறக்கப்பட்டது. இன்று முதல் பக்தர்கள் நேரடி நெய் அபிஷேகம் செய்யவும் தினமும் 60,000 பக்தர்கள் தரிசனம் செய்யவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பக்தர்களுக்காக திறக்கப்பட்டுள்ள வனப்பாதையான பெருவழி பாதையில் போலீசார் மற்றும் அதிகாரிகள் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பெருவழி பாதையில் பயணம் செய்யும் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், உணவு, மருத்துவம், மின்விளக்கு வசதிகள், ஓய்வறைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் ஆற்று வளங்களை மேம்படுத்தாமல் வேளாண்மையை மேம்படுத்த முடியாது என தண்ணீர் மனிதர் ராஜேந்திர சிங் தெரிவித்துள்ளார். திருப்பூர் பல்லடம் சாலையில் உள்ள தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தண்ணீர் மனிதர் ராஜேந்திர சிங் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் ஆற்று வளங்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் நொயில் ஆற்றை மேம்படுத்த சிறுதுளி அமைப்பின் தலைவர் வனிதா மோகன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் தமிழகம் முழுவதும் உள்ள ஆறுகளில் தொழிற்சாலை கழிவுகள், நகர கழிவுகள் நீர்நிலைகளில் கலக்காமல் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தயார் செய்து தமிழக முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க இருப்பதாக தெரிவித்தார். தேனியில் ஆபத்தை விளைவிக்கும் நிலையில் உள்ள 96 பள்ளி கட்டடங்களை இடிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. தேனி மாவட்டத்தில் பயன்பாடற்ற, சேதமடைந்த, இடிந்து விழும் ஆபத்து நிறைந்த பள்ளி கட்டடங்கள் கண்டறியப்பட்டு வருகிறது. தற்போது வரை மாவட்டத்தில் தேனி, பெரியகுளம், உத்தமபாளையம் ஆகிய 3 கல்வி மாவட்டங்களில் உள்ள 31 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளிகளின் கட்டடங்கள் ஆபத்தை விளைவிப்பவை என தெரிய வந்துள்ளது. அதோடு 19 தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள், உத்தமபாளையம் கல்வி மாவட்டத்தில் 19 பள்ளிகள், பெரியகுளம் கல்வி மாவட்டத்தில் 26 பள்ளிகள் என மொத்தம் 64 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் உள்ள கழிப்பறைகள், வகுப்பறைகள் என 96 கட்டிடங்கள் சிதிலமடைந்த நிலையில் கண்டறியப்பட்டது. இதையடுத்து பள்ளி கட்டிடங்களை இடிக்கும் பணி பொதுப்பணித்துறை சார்பில் தொடங்கியுள்ளது. இதனிடையே கீழக்கூடலூர் நடுநிலை பள்ளியில் பயன்பாடற்ற நிலையில் உள்ள வகுப்பறை கட்டிடத்தை இடிக்கும் பணியை ஆட்சியர் முரளிதரன் நேரில் பார்வையிட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பணிகளுக்காக 58 பேர் கொண்ட நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது எனவும் பணிகள் வரும் டிசம்பர் மாத இறுதிக்குள் முடிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இதேபோல் தருமபுரி மாவட்டம் அரூர் கல்வி மாவட்ட பகுதியில் அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட பழுதடைந்த 70 பள்ளி வகுப்பறை கட்டடங்களை இடிக்கும் பணி நடைபெற்றது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் தமிழகம் உட்பட 6 அணிகள் காலிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணநகர் ஹாக்கி மைதானத்தில் 4வது நாளில் நடைபெற்ற முதல் போட்டியில் தமிழக அணியும் இமாச்சல பிரதேசம் அணியும் மோதின. இதில் 6-0 என்ற கோல் கணக்கில் தமிழக அணி வெற்றி பெற்றது. இதேபோல் அடுத்தடுத்து நடைபெற்ற போட்டிகளில் சண்டிகர், பஞ்சாப், பீகார், டெல்லி, ஹரியானா ஆகிய 5 மாநில ஹாக்கி அணிகளும் காலிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளன. சுமார் 8 மாதங்களுக்கு பிறகு குற்றால அருவிகளில் குளிக்க பொதுமக்கள், சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக கடந்த 2 ஆண்டுகளாக குற்றாலம் அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. ஊரடங்கு தளர்வில் அவ்வப்போது சுற்றுலா பயணிகளை குளிக்க அனுமதித்தாலும் தொற்று பரவல் காரணமாக மீண்டும் தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் 8 மாதங்களுக்கு பிறகு குற்றாலம் அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை போது ஏற்பட்ட வெள்ளத்தால் குற்றாலம் அருவிக்கரைகளில் சேதமடைந்த தரைத்தளம், தடுப்பு கம்பிகள் போன்றவை சீரமைக்கப்பட்டுள்ளது. குற்றாலம் மெயின் அருவி, 5 அருவி, பழைய குற்றாலம், புலி அருவி, சிற்றருவி போன்றவற்றில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை கடைபிடித்து மாலை 6 மணி வரையிலும் சமூக இடைவெளியுடன் ஒரே நேரத்தில் 10 பேர் மட்டுமே குளிக்க அனுமதிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேனியில் நோய் தாக்குதலால் மகசூல் குறைந்து வெற்றிலை விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர்.
தேனி மாவட்டம் சின்னமனூர் மற்றும் அதன் சுற்றுப்புற கிராம பகுதிகளில் சுமார் 100 மேற்பட்ட ஏக்கரில் கருப்பு வெற்றிலை கொடிக்கால் விவசாயம் நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு பருவமழை போதிய அளவு இல்லாததால் மகசூல் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த பருவத்தில் போதிய மழை பெய்தாலும் வெற்றிலையில் சுருட்டை நோய் மற்றும் கத்தாள நோய், இலைப்பேன் போன்ற நோய்களின் தாக்குதலால் விலை வீழ்ச்சி ஏற்பட்டு மகசூலும் பாதிக்கப்பட்டது. தற்பொழுது கருப்பு வெற்றிலை 1 கிலோ 133 ரூபாய்க்கு விலை கிடைத்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சென்னையை தூய்மைப்படுத்த புதுமையான தொழில்நுட்ப தீர்வுகள் வழங்கக்கூடிய நபருக்கு பரிசாக 5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி தூய்மை இந்தியா திட்டம் 2.0 என்ற பெயரில் சமூக உட்சேர்க்கை, கழிவுகள் அற்ற நிலை, நெகிழி கழிவு மேலாண்மை, வெளிப்படை தன்மையுடன் புதுமையான தொழில்நுட்ப தீர்வுகள் வரவேற்கப்படுகிறது. தூய்மை தொழில்நுட்ப சவால் போட்டியில் சிறந்த தீர்வளிக்கக்கூடியவர்களுக்கு முதல் பரிசாக 5 லட்சம் ரூபாயும், இரண்டாவது பரிசாக 2.5 லட்சமும், மூன்றாவது பரிசாக 1.5 லட்சமும், நான்காவது பரிசாக 1 லட்சமும், ஐந்தாவது பரிசாக 75,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தன்னார்வலர்கள் தங்களது டிஜிட்டல் முறையிலான தீர்வுகளை solidwastecorp5@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம் என பெருநகர சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் ஆனந்தவள்ளி சமேத சந்திரசேகரர் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் சுவாமி அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களில் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஓதுவாமூர்த்தி திருவெம்பாவை பாட திருவாதிரை நாச்சியார் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அதன் பின்னர் தீபாராதனையுடன் மாங்கல்ய நோன்பு பூஜையும் நடைபெற்றது. இதையடுத்து திருவாதிரை நாச்சியார் அம்மன் கிளி வாகனத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு திருவாதிரை களி, மாங்கல்ய கயிறு, மஞ்சள், குங்குமம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் மாநில குழு கூட்டம் நாமக்கல்லில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் முகமது அலி கலந்து கொண்டு பால் உற்பத்தியாளர்களின் பிரச்சினைகள் குறித்து விவாதித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் உற்பத்தியாளர்களுக்கு ஆவின் நிர்வாகம் வழங்க வேண்டிய 400 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். தவிடு, புண்ணாக்கு, தீவனம் உள்ளிட்ட உற்பத்தி பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதால் கொள்முதல் விலை தலா 10 ரூபாய் உயர்த்த வேண்டும் என கூறினார். நாகையில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மாவட்ட அளவிலான கபடி சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. அமெச்சூர் கபடி கழகம் சார்பில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆண்களுக்கான சீனியர் ஜூனியர் 85 கிலோ மற்றும் 70 கிலோ எடைப்பிரிவில் 50 அணிகளும், பெண்களுக்கான சீனியர் ஜூனியர் 75 கிலோ மற்றும் 60 கிலோ எடைப்பிரிவு போட்டியில் 10 அணிகளும் பங்கேற்றன. ஒவ்வொரு ஆட்டத்திலும் வீரர் வீராங்கனைகள் தங்களது முழு திறனை வெளிப்படுத்தி அசத்தினர். வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பூம்புகாரில் கொரோனா கட்டுப்பாடுகள் குறைக்கப்பட்டதை அடுத்து விடுமுறை தினத்தை கழிக்க அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குவிந்தனர். கண்ணகி கோவலன் வாழ்க்கை வரலாறு குறித்த சிற்பங்கள், தமிழர்களின் பண்டைய கலாச்சாரம் குறித்த தொல்லியல் அருங்காட்சியகம் என பல்வேறு சிறப்புகளை கொண்ட நீண்ட கடற்கரையுடன் கூடிய சுற்றுலா தலமான பூம்புகார் கொரோனா கட்டுப்பாடுகளால் கடந்த 2 ஆண்டுகளாக வெறிச்சோடி காணப்பட்டது. இந்த நிலையில் தளர்வுகளால் பூம்புகாரில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். குறிப்பாக சபரிமலை மற்றும் மேல்மருவத்தூர் வந்து செல்லும் வெளிமாநில பக்தர்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளும் பூம்புகாருக்கு வருகை தந்ததால் சுற்றுலா தளம் களை கட்டியது. இதனால் உள்ளூர் வியாபாரிகளும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
சென்னை மெரினா கடற்கரையில் வார விடுமுறையை கொண்டாட குடும்பம் குடும்பமாக மக்கள் கூடினர். முன்னாள் முதலமைச்சர்களின் நினைவிடங்கள் முதல் பட்டினப்பாக்கம் வரை மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. ஆனால் பெரும்பாலானோர் முகக்கவசம் அணியாமல் இருந்தனர். தமிழகத்தில் தினசரி 600 மேற்பட்டோருக்கும் சென்னையில் 100 மேற்பட்டோருக்கும் கொரோனா தொற்று உறுதியாகி வரும் நிலையிலும் பொதுமக்கள் முகக்கவசம் இல்லாமல் இருந்தது கொரோனா பரவல் அதிகரிக்கக்கூடும் என அச்சம் எழுந்துள்ளது. சென்னை கத்திப்பாரா நகர்ப்புற சதுக்கத்தில் பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானோர் திரண்டு வார விடுமுறையை உற்சாகமாக கழித்தனர். அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள கடைகள் இன்னும் பயன்பாட்டிற்கு வரவில்லை என்றாலும் கூட பலூன் கடைகள் போன்ற சிறு சிறு கடைகளில் விளையாட்டுப் பொருட்களை வாங்கி குழந்தைகள் மகிழ்ந்தனர். அங்கு குப்பை தொட்டிகள் இல்லாததால் பொதுமக்கள் சாப்பிட்ட பொருட்கள் மற்றும் கவர்களை ஆங்காங்கே வீசி சென்றது சமூக ஆர்வலர்களை கவலையடை செய்தது. சென்னை எழும்பூரில் உள்ள காவல் அருங்காட்சியகத்தை பிரபலப்படுத்தும் வகையில் வார இறுதி நாட்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி கல்லூரி மாணவர்கள் இணைந்து ஆன் தி ஸ்ட்ரீட்ஸ் ஆப் சென்னை எனும் பெயரில் இசை நிகழ்ச்சி நடத்தினர். இதில் காவலர் சிறார் மன்றம் மூலம் படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். அப்போது வந்த டிஜிபி சைலேந்திரபாபு அங்கு பாடல் பாடி ஆட்டம் போட்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பொன்னம்மாள் பட்டியில் மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டி தொடங்கியது. மாவட்ட சிலம்பாட்ட கழகத்தின் சார்பில் நடத்தப்படும் இப்போட்டியை தமிழக சிலம்பாட்ட கழக தலைவர் முனைவர் ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். இதில் சிலம்பாட்டம், சுருள்வாள் சுற்றுதல் ஆகியன தண்ணீர்த்திறன் போட்டிகளாக நடத்தப்படுகின்றன. இப்போட்டிகளில் 100 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதனை பார்வையாளர்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். புதுச்சேரியில் தொடங்கியுள்ள 25வது தேசிய புத்தக கண்காட்சியில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் படைப்பாளர்களின் 60,000 மேற்பட்ட தலைப்புகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள புத்தகங்கள் புத்தக ஆர்வலர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. புத்தக வாசிப்பு மனிதனிடத்தில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி பொறுமையையும் பிரச்சினைகளையும் சமாளிக்க வல்ல அனுபவங்களையும் புத்தகங்கள் தருகின்றன. அந்த வகையில் பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை ஒரே இடத்தில் காணும் வசதி புதுச்சேரியில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. ஒரு ஆரம்ப கல்வி முடிச்சிருக்கணும், உயர்கல்வி முடிச்சிருக்கணும் இல்லை, படிக்க தெரிஞ்சவங்க அனைவருமே புத்தகத்தை வாசிக்கிறப்ப ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும். எதிர்கால இளைஞர்கள் இது போன்ற புத்தகங்களை அதிகமாக வாசிக்கணும். வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வாசிப்புக்கு தகுந்தபடி அதை நடைமுறைப்படுத்தணும். புதுச்சேரி எழுத்தாளர்கள் புத்தக சங்கம் சார்பில் 25வது தேசிய புத்தக கண்காட்சி 45 சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. December 26 வரை 10 நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் புதுச்சேரி, தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா, மும்பை, டெல்லி பகுதியிலிருந்து சுமார் 70 மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு 60,000 மேற்பட்ட தலைப்புகளில் பல்வேறு மொழிகளில் புத்தகங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளன. கடந்த 25 தொடர்ந்து இந்த புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இது ஒரு வெள்ளி விழா புத்தக கண்காட்சியாகும். இந்த கண்காட்சியில் பல அரங்குகள், பல மாநிலங்கள், இந்தியாவிற்கு மாநில எழுத்தாளர்கள், அதே போன்ற உலக நாடுகளில் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த புத்தகங்கள்லாம், எழுத்தாளர் புத்தகங்கள்லாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. இது புதுவை மக்களுக்காக பொழுதுபோக்குக்கு மட்டும் அல்லாமல் அவள் வாயில் பயனுகின்ற வகையிலே ஒரு எழுத்து வாசிப்பு பழக்கம் ஏற்படுத்தினது இந்த கண்காட்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நிறைய சென்ற ஆண்டு ஏறக்குறைய 80,000 மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனை ஆகின. இந்த ஆண்டு 1,00,000 மேலாக விற்பனையாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான், கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்கிறார் ஔவையார். அதாவது ஒருவர் எவ்வளவு தூரம் நூல்களை தேடி கற்று பரிச்சயமாக உள்ளாரோ அவ்வளவு தூரம் அவரிடம் அறிவும் படைப்பாற்றலும் நிறைந்திருக்கும். வாசிப்பு திறன் தன்னை படைப்பாளராக்கியுள்ளது என தெரிவிக்கின்றார் ஆங்கில பேராசிரியர் மேரி.
இந்த புத்தகத்தெல்லாம் பார்த்து என்னை இன்ஸ்பயர் ஆகி நானும் ஒரு புத்தகம் எழுதணுன்ற இதில் போன வருடம் வந்து COVID-19 அண்ட் ஐ ஓப்பனர்ன்ற புத்தகத்தை வந்து நாங்கள் வெளியிட்டோம். அதே மாதிரி இந்த வருடமும் நான் வந்து ஒரு புத்தகம், அதுவும் தமிழ் நாவல் ஒன்று போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், ஆனால் தமிழில் எனக்கு ஆர்வம் வந்ததே வந்து இந்த புத்தக கண்காட்சியினால தான். நிறைய தமிழ் எழுத்தாளர்களை நான் சந்திச்சிருக்கிறேன் இங்கே, அதனால் அவங்களோட இன்ஸ்பிரேஷன் மூலமாக தான் நான் தமிழில் போடணுன்றதுக்கு வந்திருக்கேன். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல மனதுக்கு சிறந்த பயிற்சி புத்தக வாசிப்பு. புதியகம் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் குழு. சேலம் அருகே காட்டூர் ஏரி மற்றும் குன்றிவளவு ஏரிகளில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தண்ணீர் செல்வதால் கிராம மக்கள் கிடாய்வெட்டி மலர்தூவி வரவேற்று மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதியான திப்பம்பட்டி காவிரி கரையோரம் செயல்பட்டு வரும் பிரதான உபரிநீர் நீரேற்று திட்டத்திலிருந்து எம்பட்டி ஏரிக்கு தண்ணீர் குழாய் மூலம் அனுப்பப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காட்டூர் ஏரிக்கு உபரிநீர் திறக்கப்பட்டதால் ஏரி நிரம்பி குன்றிவளவு ஏரிக்கு 40 ஆண்டுகளுக்கு பிறகு நீர் செல்வதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனை வரவேற்கும் விதமாக மக்கள் கிடாவெட்டி வழிபாடு செய்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் அப்பகுதியில் நிலத்தடி நீர் மேம்படுவதோடு விவசாய பணிகளையும் மேற்கொள்ள ஏதுவாக தண்ணீர் வந்ததால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே மின்சார வாரிய ஊழியர்களின் அலட்சிய போக்கால் தண்ணீரின்றி நெற்பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் கொர்க்கை ஊராட்சியில் 500 ஏக்கர் பரப்பில் சம்பா நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதம் பெய்த தொடர் மழையின் காரணமாக மேட்டுக்கோர்க்கை பகுதியில் டிரான்ஸ்பார்மரில் இருந்து வரும் மின்கம்பி அறுந்து விழுந்தது. இதனால் அந்த பகுதி மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் பலமுறை மின்சார வாரிய அலுவலகத்திற்கு தகவல் அளித்தும் மின்சாரத்துறையினர் அறுந்து விழுந்த மின்கம்பியை இதுவரை சரி செய்யவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து நீடூர் உதவி மின் பொறியாளர் மூர்த்தி கூறுகையில், ஏராளமான மரங்களின் கிளைகள் முறிந்து மின்கம்பியில் விழுவதால் மரக்கிளைகள் வெட்டும் பணி நடைபெற்று வருவதாகவும், இதனால் மின் இணைப்பு வழங்க தாமதம் ஏற்பட்டுள்ளது என்றும், விரைவில் இவை சரி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த வல்லப்பக்குடி கிராமத்தில் அரசு ஆதி திராவிடர் தொடக்கப்பள்ளி பழுதடைந்துள்ளதால் நூலகத்தில் வகுப்பறைகள் நடைபெற்று வருகிறது. அதுமட்டுமல்லாமல் துணை சுகாதார மையமும் உள்ளது. அதன் அருகே உள்ள குளத்தில் வீட்டு கழிவுநீர் கலந்து கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகி உள்ளதால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு உடலில் உபாதைகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மேலும் மற்றொரு குளத்தில் குப்பைகள் கொட்டப்பட்ட நிலையில் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலையில் உள்ளதாகவும், எனவே அரசு உடனடியாக குளத்தில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதுடன் அவற்றை தூர்வாரி நீரை கால்நடைகள் குடிப்பதற்கு ஏதுவாக அமைத்து தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்பம் மற்றும் யோகா போட்டியில் வீரர் வீராங்கனைகள் தங்களது முழு திறனை வெளிப்படுத்தி அசத்தினர். மேட்டூரை அடுத்த ஜலகண்டாபுரம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் சேலம் சிலம்பாட்ட நற்பணி மன்றத்தின் சார்பாக மாவட்ட அளவிலான சிலம்பம் மற்றும் யோகா போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 300 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 20 வகையான யோகா, ஒற்றை சிலம்பம், சிலம்பம், தொடுப்புள்ளி உள்ளிட்ட போட்டிகளில் வீரர்கள் ஆர்வமுடன் பங்கு பெற்று திறமையை வெளிக்காட்டினர். இறுதியில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கமும் கேடயமும் வழங்கப்பட்டன. உலகம் முழுவதும் ஆழ்குழாய் கிணறு அமைப்பதில் முன்னணி வகிக்கும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அதிநவீன ஆழ்துளை கிணறுகள் அமைக்கும் வாகனங்களின் கண்காட்சி நடைபெற்றது. திருச்செங்கோடு ரிக் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற மகாசபை கூட்டத்தின் போது இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் இந்தியா மட்டுமல்லாமல் கென்யா, நைஜீரியா, மாலி, டான்சனியா, கானா, சைரா லியோனி, கேமரூன், பர்கினா ஃபாசோ, கன்யா, தெற்காசிய நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் நிலங்களுக்கு ஏற்ப ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் அதிநவீன 20 மேற்பட்ட வாகனங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டு செயல்முறை விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. 360 டிகிரி சுழன்று துளையிடும் இயந்திரங்கள், பள்ளத்தாக்குகளின் பக்கவாட்டுகளில் ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் இயந்திரங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன.
இக்கண்காட்சியினை ரிக் லாரி தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பார்வையிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மந்தித்தோப்பு சாலையில் தனியார் அமைப்பு சார்பில் இயற்கை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 19 வயதுக்கு மேற்பட்டோர், 18 வயதுக்கு மேற்பட்டோர், 10 வயதுக்கு உட்பட்டவர்கள், சிறுவர்கள் என 4 பிரிவிலும் 300 மேற்பட்டோர் பங்கேற்றனர். போட்டி தொடங்குவதற்கு முன்பு சிறுவர் சிறுமிகளின் சிலம்பம் மற்றும் சுருள் வீச்சு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த மாரத்தான் போட்டியை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் சே ராஜு தொடங்கி வைத்தார். அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரிவிலும் போட்டிகள் தொடங்கியதால் ஒரே நேரத்தில் அனைத்து வீரர்களும் ஒன்றாக சென்றதால் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு சிலர் கீழே விழுந்தும் காயம் ஏற்படும் நிலை ஏற்பட்டது. இதனால் கோபம் அடைந்த பெற்றோர்கள் போட்டி ஏற்பாட்டாளரிடம் எவ்வித முன்னேற்பாடுகள் இல்லாமல் போட்டியை நடத்தியது ஏன் என்று கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் புதுசத்திரம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் பாஸ்கான் ஒப்பந்த பெண் தொழிலாளர்களுக்கு தரமற்ற உணவு வழங்கியதாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சில தினங்களுக்கு முன்பு விடுதியில் உணவு அருந்திய 100 மேற்பட்ட பெண் தொழிலாளர்களுக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி ஏற்பட்டு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். இதையடுத்து போராட்டங்கள் நடத்தப்பட்ட நிலையில் விசாரணைக்கு மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி உத்தரவிட்டார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக விடுதியின் சமையல் மேற்பார்வையாளர்கள் பிபின் கவியரசு ஆகிய இருவரை வெள்ளவேடு காவல்துறையினர் கைது செய்தனர். சமையல் உரிமையாளர் சதாசிவம் என்பவர் தலைமறைவாகி உள்ளதாகவும் அவரை தேடி வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற 59வது தேசிய அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் தமிழகத்தின் சார்பாக திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தைச் சேர்ந்த அஞ்சலா பர்வின் நிஷார், ஸ்ரீ பிரணவ், சுப்பிரமணிய சஞ்சய் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் அஞ்சலா பர்வின் நிஷார் 11 வயது 14 வயதினருக்குட்பட்ட சப்ஜூனியர் பிரிவில் 500 மீட்டரில் ஒரு வெள்ளிப்பதக்கம், 1000 மீட்டரில் ஒரு வெண்கலப்பதக்கமும், சாலை பிரிவில் ஒரு வெண்கலப்பதக்கமும் விற்று அசத்தினார். இதேபோன்று ஸ்ரீ பிரணவ் 9 முதல் 11 வயதினருக்குட்பட்ட பிரிவில் 200 மீட்டர் பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் பெற்றார். ஆத்தூரில் சேதமடைந்த கழிப்பிட கட்டிடத்தை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி பகுதிக்குட்பட்ட 32வது வார்டு அம்பேத்கர் நகர் எம்ஜிஆர் காலனியில் 500 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கழிப்பிடத்திற்கு முறையான தண்ணீர் இணைப்பு இல்லாததால் பயன்படுத்த முடியாத சூழல் உள்ளது. மேலும் மின்சார வசதி உள்ளிட்டவைகள் இல்லாததால் இரவு நேரங்களில் சமூக விரோத செயல்களும் இப்பகுதியில் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே நகராட்சி நிர்வாகம் கழிப்பிட கட்டடத்தை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை பெரிய கோவிலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை நிறுத்துவதற்காக கோவில் எதிரில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக வாகன நிறுத்துமிடம் உள்ளது. இங்கு இடமில்லாத போது அருகில் உள்ள காவல்துறைக்கு சொந்தமான திடலில் வாகனங்கள் நிறுத்தப்படும். இதற்கு கட்டணங்கள் கிடையாது. இந்நிலையில் காவல்துறை மைதானத்தில் வாகனங்கள் நிறுத்துவதற்கு 100 ரூபாய் என கூறி ஒருவர் வசூல் செய்துள்ளார். சந்தேகமடைந்த ஓட்டுநர்கள் இதுகுறித்து அவரிடம் கேட்டபோது போலீசார்தான் வாங்க சொன்னதாக கூறியுள்ளார். இதனால் மேலும் சந்தேகமடைந்த ஓட்டுநர்கள் போக்குவரத்து காவல் ஆய்வாளரிடம் தெரிவித்ததை அடுத்து அந்த நபரை பிடித்தனர். அதில் அந்த நபர் ஆட்டோ ஓட்டுநர் என்பதும் காவல்துறை பெயரில் மோசடி வசூலில் ஈடுபட்டிருப்பதும் தெரியவந்தது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் குளிர்கால வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கப்பட்டுள்ளது. வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணியில் 80 குழுக்கள் மூலம் 410 பேர் ஈடுபட்டுள்ளனர். அதிநவீன கேமராக்கள், எம்ஸ்டிப், வியூ பைண்டர், GPS கருவி உள்ளிட்டவைகளை பயன்படுத்தி கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. விலங்குகளின் கால் தடம், எச்சம் ஆகியவை பதிவு செய்யப்பட்டன.
பழனியில் சாலையோரத்தில் அமர்ந்து வியாபாரம் செய்த நரிக்குறவர் இனத்தவர்கள் மீது தண்ணீர் ஊற்றி விரட்டும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. பழனி முருகன் கோவிலில் கார்த்திகை மாதம் முதல் பங்குனி உத்திரம் வரை பக்தர்கள் வருகை அதிக அளவில் இருக்கும். இதனையொட்டி பழனி அடிவாரம் முழுவதும் ஏராளமானோர் வியாபாரம் செய்ய குவிவது வழக்கம். இந்த நிலையில் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் சிலர் பழனியில் பாசிமணி வியாபாரம் செய்து வருகின்றனர். சாலையோரத்தில் அமர்ந்து வியாபாரம் செய்யும் போது வீட்டின் மாடியிலிருந்து ஒருவர் தண்ணீரை ஊற்றி விரட்டியுள்ளார். அங்கு அமர்ந்து வியாபாரம் செய்யக்கூடாது என்றும் அதட்டியுள்ளார். அருகிலிருந்து பார்த்தவர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டதை தொடர்ந்து இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. தேனியில் தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள வந்தவர்களுக்கு காவல்துறை வாகனங்கள் ஏற்பாடு செய்து பத்திரமாக அழைத்துச் சென்றனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் இன்று மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் சென்னை, கோவை உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐடி நிறுவனங்கள், தனியார் தொழிற்சாலைகள் என 60க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொண்டன. இதில் பங்கேற்க வந்த 400க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களை பெரியகுளம் காவல் நிலையத்தில் ஒன்று திரட்டி பள்ளி மற்றும் காவல்துறை வாகனங்கள் மூலம் முகாம் நடைபெறும் இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் லாங் ட்ரிப் என்ற பெயரில் சாதாரண மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் பயணிப்போர் மீது நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போது இளைஞர்கள் மத்தியில் லாங் ட்ரிப் போகும் பழக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகமானோர் லாங் ட்ரிப் செல்கின்றனர். அப்படி செல்லும் சிலர் பொறுப்பற்ற முறையில் வேகமாக செல்வதால் பல இடங்களில் விபத்துகளும் ஏற்படுகிறது. இதனால் அப்படி செல்லும் நபர்களை காவல்துறை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது பெண்ணாடம் அடுத்த மாளிகை தோட்டம் கிராமப் பகுதியிலிருந்து டிராக்டர் மூலம் மணல் ஏற்றிக்கொண்டு விருத்தாச்சலம் நோக்கி வந்த டிராக்டரை சோதனை செய்ததில் வெள்ளாற்றில் அனுமதியின்றி மணல் கடத்தியது தெரியவந்தது. இது தொடர்பாக ஒருவரை கைது செய்து டிராக்டர் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவள்ளூர் புழல் பகுதியில் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக இளம் பெண் ஒருவர் கொடுத்த புகாரில் சாமியார் சங்கரநாராயணன் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த சாமியாரின் மனைவி புஷ்பா லதா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி சட்டமன்றத்திற்குள் நுழைந்த 5 அடி நீளமுள்ள சாறை பாம்பை வனத்துறை ஊழியர்கள் லாவகமாக பிடித்தனர். புதுச்சேரி பாரதி பூங்கா எதிரே உள்ள சட்டப்பேரவை வளாகத்திற்குள் பாம்பு நுழைந்ததை கண்ட அதிகாரிகள் கொடுத்த தகவலின் பேரில் சென்ற வனத்துறையினர் பதுங்கியிருந்த 5 அடி நீளமுள்ள சாறை பாம்பை லாவகமாக பிடித்து சென்றனர். இதனால் சிறிது நேரம் சட்டப்பேரவை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த நாட்டுக்கல் பாளையம் பழையூர் பகுதியில் உள்ள விவசாய தோட்டங்களில் 1308 ஜெலட்டின் குச்சிகள் உள்ளிட்ட வெடிப்பொருட்கள் பதுக்கி வைத்திருந்த பொன்னுச்சாமி, கனகராஜ், விஜயபாபு ஆகிய மூவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள தின்னனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அரவிந்த்குமார். இவரது வீட்டில் புகுந்த முகமூடி கொள்ளையனை பிடிக்க முயன்றபோது அரவிந்த்குமாரின் சித்தப்பாவான யோகேஸ்வரனை தாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளார். தொடர்ந்து மேலும் 4 நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இதேபோல் அடுத்தடுத்த 3 வீடுகளில் கொள்ளை முயற்சி நடைபெற்றுள்ளதும் தெரியவந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் இருக்கும் நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகே போட்டோ ஸ்டுடியோ இயங்கி வருகிறது. இங்கு வந்த ஒரு நபர் வேலை பார்க்கும் பெண்ணிடம் உங்கள் உரிமையாளர் 500 ரூபாய் பணம் கொடுக்க சொன்னதாக கூறியுள்ளார். பணம் தர மறுத்ததால் அப்பெண்ணை மிரட்டி பணத்தை திருட முயற்சி செய்து கேமராவையும் தூக்கி கொண்டு ஓடியுள்ளார். பொதுமக்கள் திருடனை விரட்டிப்பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தே
தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகே திம்மி நாயக்கன்பட்டியில் உத்தமபாளையம் ஆர்டிஓ கௌசல்யா ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது டிப்பர் லாரி ஒன்று கிராவல் மணல் ஏற்றுக் கொண்டு வந்துள்ளது. அந்த லாரியை நிறுத்தி அனுமதி சீட்டை வாங்கி சோதனை செய்துள்ளனர். ஆனால் கிராவல் மணல்ல முறையான அனுமதி சீட்டு இல்லாமலும் போலியான அனுமதி சீட்டை வைத்து டிப்பர் லாரி மூலம் மணலை அள்ளிக்கொண்டு வந்ததும் தெரியவந்தது. இத்தகவலை அடுத்து வந்த போலீசார் லாரியை மணலுடன் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் பூத்துக்குலுங்கும் வெண்மர ரோஜாக்கள் சுற்றுலாப் பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் வரும் 2022 கோடை காலத்தில் பூக்கக்கூடிய மலர் நாற்றுகள் நடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பூங்காவில் ஆங்காங்கே உள்ள மர ரோஜாக்கள் பூக்க துவங்கியுள்ளன. பூங்காவின் முகப்பில் உள்ள வெண்ணிற மர ரோஜாக்கள் கொத்து கொத்தாக பூத்துக்குலுங்கி சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகின்றன. இந்த பூக்கள் மேலும் சில மாதங்கள் தொடர்ச்சியாக பூக்கக்கூடியது என பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சுந்தர நாச்சியார்புரம் சமுதாய கூடத்தில் வளர் இளம் பெண்களுக்கான ஒருநாள் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 50 மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் பங்கேற்றனர். இதில் பெண்ணுரிமை ஆர்வலர்கள் மற்றும் சமத்துவ கொள்கை தொடர்பான தன்னார்வ அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பாலியல் கல்வி தற்கொலை எண்ணம் தவிர்த்தல் குறித்து மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மதுராந்தகம் அருகே 5 நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இரும்பேடு கிராமத்தில் கல்வெட்டுடன் கூடிய 3 சிற்பங்கள் இருப்பதாக கிராம மக்கள் தொல்லியல் துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனை தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்ததில் ஒன்று விநாயகர் சிலை என்பதும் மற்றொன்று துர்க்கையம்மன் சிலை என்பதும் தெரியவந்துள்ளது. இக்கிராமத்தில் பல்வேறு சிலைகள் மற்றும் கல்வெட்டுகள் இருப்பதாக கூறும் மக்கள் தொல்லியல் துறையினர் முழு ஆய்வு நடத்தி வரலாற்று பெயர் பலகை வைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களுக்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக எழுந்த புகாரில் நாற்றம்பள்ளி அடுத்த பச்சூரிலிருந்து குப்பம் செல்லும் நெடுஞ்சாலையில் வட்டாட்சியர் தலைமையிலான குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது 15 டன் ரேஷன் அரிசி கடத்திய லாரியை மடக்கிப்பிடித்தனர். லாரி ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் ரேஷன் அரிசி வாணியப்பாடியில் உள்ள நுகர்பொருள் வாணிப கிடங்கில் ஒப்படைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள மண்டகப்பாளையத்தில் திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர்கள் சங்கத்தின் 29வது மகாசபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக அத்தியாவசிய தேவைகளான விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்கு பயன்படுத்தப்படும் ரிக் போர்வெல் தொழிலுக்கு GST வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும், திருச்செங்கோட்டில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 அம்ச தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஈரோடு மாநகர் சோலார் பகுதியைச் சேர்ந்த உமா மகேஸ்வரி என்பவரிடம் கடந்த 9 இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் 3 பவுன் தங்கச்செயினை பறித்து சென்றுள்ளனர். இது தொடர்பான புகாரின் பேரில் கரூரைச் சேர்ந்த மகேந்திரன் மற்றும் வெற்றிமுரசு ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இருவர் மீதும் பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதை அடுத்து சிறையில் அடைக்கப்பட்டனர். மீட்கப்பட்ட 3 பவுன் செயின் உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பொள்ளாச்சி வழியாக கேரளாவுக்கு கடத்த முயற்சித்த 700 கிலோ ரேசன் அரிசி கடத்தலுக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோவை பொள்ளாச்சி வழியாக கேரளாவுக்கு சட்டவிரோதமாக ரேசன் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் கடத்தப்படுவதாக தொடர்ந்து புகார் எழுந்து வந்தது. இந்நிலையில் போலீசார் எல்லைப் பகுதிகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 16 சிறுவன் உட்பட ராதாகிருஷ்ணன், பத்மாவதி, தனசேகரன், ராமகிருஷ்ணன் மற்றும் தீபக் ஆகிய 7 கைது செய்யப்பட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பனங்காடு பகுதியில் பனை மரத்திலிருந்து கல்பானம் இறக்கி விற்பனை செய்வதாக தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற போலீசார் கல்பானம் இறக்கி விற்பனை செய்த சிக்கம்பட்டியைச் சேர்ந்த குமார், வட்டமுத்தம்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் ஆகிய இருவரை கைது செய்தனர்.
தொடர்ந்து செங்கானூர் பகுதியில் நடத்திய சோதனையில் பூமி நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த மாதேஷ், ஏழுமலை, கணேசன் ஆகிய மூவரையும் என 5 பேரை கைது செய்தனர். இந்த நிலையில் கல்பானம் இறக்குவதற்கு பனைமரங்களை குத்தகைக்கு விட்ட பனைமரை உரிமையாளர்கள் இருவரையும் கைது செய்து காவல் நிலைய பிணையில் விடுவித்தனர். கேரள மாநிலம் ஆலப்புழாவில் உள்ள மன்னஞ்சிறையில் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியா தலைவர் கே எஸ் ஷான் கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து மதுரை மாநகர் நெல்பேட்டை அண்ணாசிலை அருகில் எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தஞ்சை மாநகரம் மகர்நோம்பு சாவடி அருகே வானக்கார தெருவில் ஜெயராமன் என்பவர் தனது வீட்டு வாசலில் சாக்கடையை இரும்பு கம்பிகளால் ஆன கேட்டினை கொண்டு மூடியுள்ளார். இந்த நிலையில் கடந்த 12 இரண்டு நபர்கள் கம்பிகளை திருடியுள்ளனர். இச்சம்பவம் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அங்கு திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறுவதால் காவல் உதவி மையம் அமைக்க கோரிக்கை எழுந்துள்ளது. ஆவடி அருகே இருசக்கர வாகன இருக்கைக்கு அடியில் இருந்த பணத்தை அடையாளம் தெரியாத நபர் நாசுக்காக திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த பட்டாபுரம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த ஜெயந்தி என்பவர் வங்கி ஒன்றில் தனது செயினை அடகு வைத்து கடன் பெற்றுள்ளார். பெறப்பட்ட 85,000 ரூபாய் பணத்தை தனது இருசக்கர வாகனத்தின் இருக்கைக்கு கீழே வைத்துவிட்டு அருகே சென்றுள்ளார். இதை நோட்டமிட்டு அடையாளம் தெரியாத நபர் பணத்தை நாசுக்காக வாகனத்திலிருந்து பணத்தை திருடி சென்றுள்ளார். இது தொடர்பான புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு தையற்கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான இஸ்ராம் திட்டத்திற்கு நன்றி தெரிவித்தல், ஏற்கனவே நடைமுறையில் இருந்த சலுகை விலையில் மின்சாரத்தை மீண்டும் தமிழக அரசு வழங்க வேண்டும், மத்திய அரசு நூல் விலை ஏற்றத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 420,000 பேர் இதுவரை கொரோனா தடுப்பூசி செலுத்தாமல் உள்ளனர். இவர்கள் அனைவரும் பொது இடங்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள அனைவரும் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஓசூரில் பஜ்ரங் தள் அமைப்பு சார்பில் கொரோனா தடுப்பூசி செலுத்தாத பொதுமக்கள் அனைவரும் கட்டாயம் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ராம்நகரில் துவங்கிய இப்பேரணி காந்தி சிலை சென்று நிறைவடைந்தது. மதுரை ரயில் நிலையத்திலிருந்து சுற்றுலா ரயிலை இயக்க உள்ளதாக மதுரை கோட்ட தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அந்த வகையில் மதுரையில் இருந்து டிசம்பர் 24 அன்று ஷீரடிக்கு ஒரு ரயிலும் ஜனவரி 22 கயாவிற்கு ஒரு ரயிலும் இயக்கப்படுகிறது. சுற்றுலாவுக்கான பயணச்சீட்டுகளை www.irctctourism.com என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் அல்லது மதுரை அலுவலக எண்ணான 8287931977 தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 தடுப்பூசிகள் செலுத்தியவர்களுக்கு மட்டுமே சுற்றுலாவில் அனுமதிக்கப்படுவர் என கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே சிறுவாச்சூர் முட்டல் மலைப்பகுதிகளில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது 250 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை அழித்த போலீசார் சாராயம் காய்ச்சியவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மின்னணு கழிவுகளை ஆங்காங்கே விட்டுச் செல்லாமல் ஒரு சேர சேகரிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. குப்பைகளை ஆங்காங்கே விட்டுச் செல்லாமல் பிளாஸ்டிக் மற்றும் எலக்ட்ரானிக் கழிவுகளை தரம் பிரித்து அனுப்புவதன் மூலம் பொதுமக்கள் அதனை பணமாகவும் மாற்றிக்கொள்வதோடு இயற்கைக்கு கேடு விளைவிக்காத வகையில் அமைத்துக் கொள்ளலாம் எனவும் மாநகராட்சி ஆணையாளர் தெரிவித்தார்.
புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்ற குழந்தைகள் மணல் வீடு கட்டும் போட்டியில் ஏராளமான குழந்தைகள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். பாரம்பரியமான மணல் வீடு கட்டும் விளையாட்டில் 100 மேற்பட்ட பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுடன் குடும்பத்துடன் பங்கேற்று மணல் வீடுகளை கட்டினர். புதுச்சேரியின் பாரதி பூங்கா, புகழ்பெற்ற புராதன கலங்கரை விளக்கம், புதுவை கடற்கரை, கோட்டை உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் மணல் சிற்பங்களையும் மணல் வீடுகளையும் கட்டி மகிழ்ந்தனர். கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்ட மணல் சிற்பங்களை நடுவர்கள் தேர்ந்தெடுத்து ரொக்க பரிசு வழங்கினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுக்காவில் உள்ள மானத்தால், தொளசம்பட்டி, பெரியேரிப்பட்டி, பெரிய காடம்பட்டி ஆகிய ஏரிகள் நிரம்பியுள்ளது. இந்த ஏரிகளை ஓமலூர் எம்எல்ஏ மணி ஆய்வு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டுமென அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்தார். மேலும் காவிரி உபரிநீர் திட்டத்தை விரிவாக்கம் செய்து சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் பயனடையும் வகையில் நிறைவேற்ற வேண்டுமென அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த மணலூர்பேட்டை அருகே உள்ள கொழுந்தராப்பட்டு கிராமத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட முப்படைகளின் முன்னாள் தளபதி பிபின் ராவத் திருவுருவ படத்திற்கு குறுந்திரட்டு கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர்கள், அவரது குடும்பத்தினர் மற்றும் தற்போது பணிபுரியும் ராணுவ வீரர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினா்.